உங்கள் திறத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குதகலமான தீபாவளி அழைப்பு. இந்த வருடம் தீபாவளிக்கென புத்தம்புது கலெக்ஷன்களை உங்கள் ஊரிலேயே வாங்க வாருங்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 4வது ஆண்டு தென்னிந்திய கராத்தே போட்டிகள் சென்னை கொடுங்கையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் 800க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். முக்கியமாக குஜிரி விவசாயி ஷேக் மசால் மாலிக் அவர்களை நினைவு கூப்பிட்டு மட்டுமே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் விளையாட்டு அணியின் சார்பாக மக்களுக்கு மத்தியில் விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 4வது தெற்கு மண்டல கராட்டே போட்டிகள் இன்று சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளம் வீரர்கள் பங்கு கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு மாணவர்களுக்கு மத்தியிலேயே போதை மருந்து புழக்கம் அதிகமாகி வரக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை விளையாட்டின் பக்கம் ஊக்குவிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பணியை தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் விளையாட்டு அணியை உருவாக்கியிருக்கின்றோம். கராட்டே மட்டும் இல்லாமல் கபடி, சிலம்பம், அதேபோல் கைப்பந்து, கிரிக்கெட் என்று பல்வேறு விளையாட்டுகளை ஊக்குவிக்கக்கூடிய போட்டிகளை தமிழ்நாடு விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய விளையாட்டு அணி இது போன்ற போட்டிகளை நடத்தி வருகிறது. இன்றைக்கு உலகமே மேற்காசியாவை நோக்கி உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு பயங்கரவாத யுத்தத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது எப்படி இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானதோ, பிரான்ஸ் எப்படி பிரெஞ்சு நாட்டவர்களுக்கு பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்களுக்கு சொந்தமானதோ, அதேபோன்று பாலஸ்தீன பூமி அரபுகளுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார்கள். ஆனால் பயங்கரவாத இஸ்ரேலுக்கு ஆதரவாக மோடி அரசு ஆயுதங்களையும் ஆட்களையும் அனுப்புவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாத இஸ்ரேலுக்கு இந்திய அரசு ஊக்கம் அளிப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள
முடியாது. மேலும் உங்க வீட்டு சுற்றி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்து புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிருஷ்ணாவில். இது மட்டும் இல்லைங்க, ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். நல்லா கேட்டுக்கோங்கம்மா, அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். எல்லா தலைகளிலும் ஏசி லிப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய். ஏஜென்ட் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜுவலி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நம்பர் 131 ஆனஸ்டோட திருத்துறை பூண்டி. தற்காப்பு யுத்தத்தை தான் ஈரான் நடத்தியிருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல், இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மிகவும் நியாயமானது. சனாதனம் குறித்து நம்ம வேண்டாங்க, அது வேண்டாங்க. தவறான தகவல். திரு விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய மாநாட்டை நடத்துவதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு தடை விதிக்கின்றார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் கட்சியோட மாநாடு வந்து வெறும் ஒரு காகித பூ அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறார். அதிமுக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாட்டில் வந்து அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. எனவே வந்து அவர்கள் இப்போது தான் அரசியல் கட்சியை தொடங்கவிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து தான் அது காகித பூவா மணக்கக்கூடிய பூவா என்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் வந்து காஷ்மீர் மீது காங்கிரஸ் வந்து ஆட்சி தேர்தல் அதாவது 2023 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அமைத்த இந்தியா கூட்டணியை போன்று பல்வேறு மாநிலங்களில் அமைத்திருந்தால் இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இந்தியா முழுவதும் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் சரியான முறையில் நடத்தப்பட்டிருந்தால் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலையும் அதே போல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் காங்கிரஸும் தேசியவாத அதாவது அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சியும் ஆட்சியை கைப்பற்றுவார்கள். எனவே மோடி ஆட்சி ஒரு அற்ப ஆயுள் ஆட்சியாக தான் இருக்கும் என்பதற்கு ஒரு முகவரை கூறுவது போல இந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் அமையும். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் உயர்நீதிமன்ற அனுமதியோடு நடக்குது. இது ஒரு பேராசிரியராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊர்வலம் தேவைதானா? ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகளே அதனுடைய தலைவர்கள் அது ஹெக்டேவாராக இருந்தாலும் சரி கோல்வால்காராக இருந்தாலும் சரி தெளிவாகவே எழுதியிருக்கிறார்கள். பலரும் நினைத்திருப்பது போல ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு வாதத்தை ஒரு கொள்கையை கொண்டது ஆர்எஸ்எஸ். எனவே ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்துவது என்பது நிச்சயமாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அளித்திருக்கின்ற உத்தரவாதங்களுக்கு முரணான ஒரு அமைப்பினுடைய அணிவகுப்பாக தான் அதை பார்க்க முடியும். நன்றி.